ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ கொடிய கொரோனா நோய்க்கு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பிசிஆர் டெஸ்ட்னு சொல்றாங்க. இந்த பிசிஆர் டெஸ்ட் எப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து கொரோனா இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவற்றிருந்து ரத்த மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணா ரிசல்ட் வர்றதுக்கு 48 மணி நேரம் ஆகும். இந்த 48 மணி நேரத்துல சோதனை செய்ய கொடுத்தவர் அவரோட வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுங்க. வந்து இவருக்கு நமக்கு என்ன நெகட்டிவா பாசிட்டிவாங்கிற நிலைமை தெரியாததுனால வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சராசரியா பழக ஆரம்பிச்சிருவாரு. அவங்கள்ட்ட பேசுறது, அவங்கள்ட்ட புலங்குறது, எல்லா விதமான செயல் இருக்கிறப்ப இவர் மூலியமா ஒருவேளை இவர் பாசிட்டிவ் பேஷண்டா இருந்தார்னா மற்ற எல்லாருக்கும் என்ன ஆகும், அது பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 2வது நாள் 48 மணி நேரத்துக்கு பிறகு ரிசல்ட் வர்றப்ப இவருக்கு தெரியும் பாசிட்டிவ்னு சொல்லி, ஐயோ நம்ம அவர்கிட்ட பேசணுமே, இவர்கிட்ட பழகணுமே, அவர்கிட்ட கை கொடுத்தோமே அப்படின்ட்டு அவர் குடும்பத்தில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் திருப்பி சோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். இப்படித்தான் இதை பரவிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து மீள்றதுக்கு என்ன வழி, இந்த ரிசல்ட்டை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு பல வகையில ஆராய்ச்சி பண்ணதுல ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான் ஆன்டிபாடி டெஸ்ட். இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் எப்படின்னா, அவங்க சோதனைக்கு அவங்களோட ரத்தம் கொடுத்தாங்கன்னா 15 நிமிஷத்துல அவர் நெகட்டிவா பாசிட்டிவா, நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் எந்த வகையில நெகட்டிவ், பாசிட்டிவா இருந்தா அவருடைய ரத்த நிலைமை என்ன இருக்கு, எல்லாத்தையுமே கரெக்டா தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் என்னங்கறத இப்ப நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ரத்த மாதிரியில வந்து IgM IgG அப்படிங்கிற ரெண்டு மாதிரியில ஏற்படும். அப்ப ஒருத்தருக்கு வந்து கொரோனா தொற்று இருக்குன்னு வச்சுங்க, இப்ப ரத்தம் எடுக்கிறாங்க, எடுத்த உடனே அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு வச்சுங்க, அந்த 7 நாள்ல வந்து நோய் எதிர்ப்பு மன்றத்துல IgM மாற்றம் ஏற்படும். நல்லா இப்ப கவனிங்க, ஒருத்தருக்கு கொரோனா இருக்குன்னா அவருடைய ரத்த நாளங்கள்ல என்ன ஆகும்னா IgM ரிப்போர்ட் வரும். சரி, ஏற்கனவே இவருக்கு வந்து கொரோனா வந்துச்சு, இவர் ஏ சிம்டமிக் பேஷண்டா இருந்தாரு, எந்த விதமான கோளாறுகளும் அவருக்கு இல்ல, இப்ப டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க, இப்ப அவர் வந்து நெகட்டிவா இருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு வந்து IgG ஒரு ரிப்போர்ட் வரும். அவருக்கு நோய் இருந்தா IgM வரும் நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு, நோய் இல்ல நெகட்டிவா இருக்காருன்னா IgG வரும். இந்த IgG வந்தா என்ன அர்த்தம், இவருக்கு வந்துட்டு போயிருச்சு, கிளியர் ஆயிட்டார்னு அர்த்தம். சரி, இந்த ரெண்டு மாற்றமுமே வரல, IgM வரல IgG வரலனா இவருக்கு நோய் வரவே இல்லைன்னு அர்த்தம். இப்ப மூணு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க, ஒரு ரத்தம் எடுக்கிறதுல இவருக்கு நோய் வந்துச்சா இல்ல வந்துட்டு போயிருச்சா இல்ல வந்து நோயாளியா இருக்காரா அப்படிங்கிற மூணு தகவல்களையுமே வெறும் 15 நிமிஷத்துல கண்டுபிடிக்கிற இந்த சோதனை தான் இந்த ஆன்டிபாடி டெஸ்ட். இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து ரொம்ப பயன்களிக்கும் சொல்றதுனால இந்த டெஸ்ட் என்ன பண்றாங்க, முதல் கட்டமா சென்னை மாநகராட்சியுடைய அம்மா மாளிகையில உள்ள 500 தூய்மை பணியாளர்களுக்கு முதல் கட்டமா இவங்க பரிசோதனை செய்யறாங்க. இதனை தொடர்ந்து மாநகராட்சியில் உள்ள மற்ற எல்லா பகுதிகளுக்கும் அங்க உள்ள தூய்மை பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் இந்த சோதனை செய்வோம்னு சொல்லி சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் பிரகாஷ் சார் வந்து தெரிவிக்கிறாங்க. ட்ரம்ட் செலக்சன் மற்றும் ஏஜஸ் ஹெல்த் கேர்ங்கிற தனியார் நிறுவனங்கள் இணைந்துதான் இந்த சோதனையை நடத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வாழக்கூடிய அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் இந்த சோதனையை செஞ்சா நம்ம அந்த கொரோனா நோயிலிருந்து முழுமையா விடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. இப்ப அந்த RT-PCR டெஸ்ட்ல வந்து ஒருத்தருக்கு வந்து டெஸ்ட் பண்றாங்க, அதுல பாசிட்டிவ்னு ஒருத்தர் வச்சுங்க, அந்த பாசிட்டிவ் தன்மை என்ன, முன்னாடி வந்துச்சா வந்துட்டு போயிருச்சா இல்ல அவருடைய ரத்தத்துல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி என்னங்கிற தெளிவா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் செஞ்சா இவருக்கு வந்து IgM ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவரு பாசிட்டிவ் கேஸ், அவர் ஒரு 10 நாள் வச்சிருந்த அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் கிளியர் ஆயிடுவாரு. கிளியர் ஆன பிறகு அவருக்கு டெஸ்ட் எடுப்பாங்க. அப்ப டெஸ்ட் எடுத்தா என்ன ஆகும், அவருக்கு IgG டெஸ்ட் வரும். அப்ப IgG என்ன, அவரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்படி நெகட்டிவ் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து சில நாட்கள் வச்சிருந்து திருப்பி செகண்ட் டைமா எடுப்பாங்க. செகண்ட் டைம் அவருக்கு IgG வந்துட்டா அவரு சேஃபா இருக்கிறாரு, பக்கா நெகட்டிவா இருக்காருன்னு அர்த்தம். இப்படி ரெண்டு கட்ட சோதனைக்கு உட்படுத்தின பிறகு அந்த நோய் அந்த குணமடைந்தவர் வந்து தெளிவா இருக்கிறாருங்கிறது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து ஆன்டிபாடிய நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி அவர்கிட்ட இருந்து பிளாஸ்மா எடுத்து அடுத்தவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கலாங்கிற நிலையில அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அவருடைய சக்தி என்னவா இருக்கு, அந்த நோய் எதிர்ப்பு தன்மை அவருடைய ரத்தத்துல எந்த அளவு இருக்குங்கிறதையும் மிக சுலபமா கண்டுபிடிக்க முடியும். இப்படி கண்டுபிடிப்பது மூலமா மற்ற நோயாளிகளையும் குணப்படுத்த முடியும். இதுல இருந்து உங்களுக்கு தெளிவா தெரிய வர்றது என்னன்னா, ஆன்டிபாடி டெஸ்ட்ல வந்து 3 விஷயங்களை 15 நிமிஷத்துல கண்டுபிடிக்கலாம். 1, இவருக்கு இப்ப கொரோனா இருக்கா அல்ல இல்லையா, இல்ல வந்துட்டு போயிருச்சா, இந்த 3 கண்டுபிடிக்கலாம். அடுத்து இவர் தெளிவான பிறகு இவருடைய ரத்தம் வந்து பிளாஸ்மாவுக்கு தகுதியாங்கிறதே கண்டுபிடிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அரிய
வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி நம்ம எல்லாருமே வந்து குணமடையணும்னு பிரார்த்திப்போம். இந்த முதற்கட்டமான தூய்மை பணியாளர்கள் முன்களப் பணியாளர்களை தொடர்ந்து இது பரவலா பொதுமக்களுக்கும் இதை பயன்படுத்துறதுக்கு சுகாதாரத்துறையோட தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. எப்படியா இருந்தாலும் அரசு நம்மளுக்கு சொல்லக்கூடிய விலகீரு விழித்திரு வீட்டிலேயே இருங்கிற தத்துவத்தோட கிருமி நாசினியை பயன்படுத்துறது முகக்கவசத்தை பயன்படுத்துறது சமூக பரவலை ஏற்படுத்தாம இருக்கிறதுங்கிற விஷயங்களை நம்ம கவனமா இருந்து இந்த கொடிய நோயை நம்மை விட்டும் ஊரை விட்டும் இந்த நாட்டை விட்டும் உலகத்தை விட்டுமே துரத்தணுங்கிறதுல எல்லாருமே ஒன்னா இருப்போம் ஒத்துழைப்போங்கிற நல்ல கருத்தை தான் தி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சேனல் மூலமா சொல்றோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அரிய தகவல் வர நீங்க இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.